அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான வேலைவாய்ப்புகள், இந்தியா முழுவதும் உள்ள அரசு மற்றும் அரசு சார்ந்த வேலைவாய்ப்புகள் இவை எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். சிவில் சம்பந்தமான வேலைவாய்ப்புகளை நம்ம அதிகமான முறையில் நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். டிஎன்பிஎஸ்சியை தாண்டி உள்ள பிற ஸ்டேட்டில் உள்ள பிற மாநிலங்களில் உள்ள அரசு மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளையும் யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி அதனுடைய வேலைவாய்ப்புகளையும் தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். அது எல்லாருக்கும் போய் சேரணும், இவ்வளோ வேலைவாய்ப்புகள் இருக்குது, ஸோ அது விஷயமாக எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதையும், நம்ம படிக்கக்கூடிய பசங்களுக்கு தேவையான அந்த அரசு ஆணைகளையும் நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே வரோம். முக்கியமானது எல்லாத்தையுமே அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி கடந்த முறை வைத்த எக்ஸாமான ஃபீல்டு சர்வேயர் அண்டு டிராஃப்ட்ஸ்மேன் எக்ஸாமுக்கு குரூப் ஃபோர்லேருந்த அந்த எக்ஸாமை, ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் எக்ஸாமை குரூப் ஃபோர்லேருந்து எடுத்து தனியாக ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு எக்ஸாம் கால்ஃபர் பண்ணாங்க, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதில் அவங்க கேட்டிருந்த மெயின் என்ன அப்படின்னா, அதாவது ஃபீல்டு சர்வேயருக்கு ஐடிஐ டிராஃப்ட்ஸ்மேன் சிவில், ஐடிஐ சர்வேயர், அப்புறம் டிப்ளமோ சிவில் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருந்தாங்க. அதில் எக்ஸாம் எழுதி இன்றைக்கி எல்லாருமே போஸ்டிங்கில் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. செகண்ட் கவுன்சிலிங்கில் இப்போ ட்ரைனிங் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு பிறகு வெளியான சாலை ஆய்வாளர் பணியிடத்துலேயும் ஐடிஐ சர்வேயர் கேட்டிருந்தாங்க, டிராஃப்ட்ஸ்மேன் கேட்கல. ஸோ இந்த ஐடிஐ சர்வேயர் ஐடிஐ டிராஃப்ட்ஸ்மேனுங்கிறது ஐடிஐ சிவில் டிராஃப்ட்ஸ்மேன் ஐடிஐ சர்வேயர் கோர்ஸை பற்றி ரொம்ப பேருக்கு அதிகமாக தெரியலை. அந்த எக்ஸாம் வந்த பிறகு தான் இந்த கோர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு எல்லாருமே தேடும்போது இந்த ஐடிஐ சர்வேங்கிற கோர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் அதிகமான இடத்துல கிடையாது. நம்ம அம்பத்தூரில் உள்ள ஐடிஐ சர்வேலையும், செம்போடை நாகப்பட்டினத்தில் உள்ள செம்போடைங்கிற ஐடிஐயில் மட்டும்தான் இந்த சர்வேயர் கோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபீல்டு சர்வேயர் தென் டிராஃப்ட்ஸ்மேன் எக்ஸாம் வரும்போது ஐடிஐ எக்ஸாமில் ஐடிஐயோட இதுந்தான் எக்ஸாம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சிலபஸ் இருந்து. ஸோ அதனால் பசங்க எல்லாருமே எனக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த ஐடிஐ சர்வேயரு டிராஃப்ட்ஸ்மேன் கோர்ஸை எப்படி படிக்கணும், எங்கே ஜாயின் பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட அந்த எக்ஸாம் வந்த டைமில் அதிகமான பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அந்த எக்ஸாம் குவாலிஃபை பண்ணும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, ஐடிஐ டிராஃப்ட்ஸ்மேன் சிவில்ங்கிறது பரவலாக ஓரளவு எல்லா காலத்துலேயும் இருக்குது. ஆனால் ஐடிஐ சர்வேங்கிற கோர்ஸ் வந்து அதிகமான இடங்களில் இல்லை. ஒன்று நாகப்பட்டினத்தில் உள்ள செம்போடை அப்படிங்கிற அரசு ஐடிஐலேயும், அம்பத்தூரில் உள்ள ஐடிஐ மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த சர்வேயருக்கு, ஐடிஐ சம்மந்தமான இந்த சர்வேயருக்கும் டிராஃப்ட்ஸ்மேனுக்கும் இப்போ அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. அதனால் ஐடிஐ சர்வேயர் படிக்கிறவங்க, ஐடிஐ டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு. ஸோ நீங்கள் ஐடிஐ சம்மந்தமாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பசங்க டென்த்து முடிச்சுட்டு மேற்கொண்டு மேலே படிக்க முடியாமல் கஷ்டப்படுற பசங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த ஐடிஐயில் சர்வேயர் கோர்ஸையும் டிராஃப்ட்ஸ்மேன் கோர்ஸையும் அவங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு கொடுங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஐடிஐயில் நமக்கு ஏகப்பட்ட கவர்மெண்ட் சலுகைகள் இருக்குது. மந்த்லி 780 ரூபா அவங்க நமக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க ஸ்காலர்ஷிப்பு. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவிகளுக்கு பார்த்திங்கன்னா 1000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. யூனிஃபார்ம் கொடுத்துருவாங்க, புக்ஸு இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் கொடுத்துருவாங்க, சைக்கிள் கொடுத்துருவாங்க, அப்புறம் வந்து நமக்கு பஸ் பாஸ் அது காமனு, செப்பல் கொடுத்துருவாங்க, லேப்டாப் கொடுத்துருவாங்க. இது பார்த்தீங்க, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது என்ன அப்படின்னா, ஐடிஐ டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் புறத்த நாடு, அதில் உள்ள ஒரு இது. அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வருஷம் புதுசாக மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேஷன், இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னீசியன், அட்வான்ஸ்டு சிஎன்சி மிஷினிங் டெக்னீசியன் அப்படிங்கிற மூணு புது கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு டென்த்து முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், ப்ளஸ் டூ பாஸு ஃபெயிலு ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம், டிப்ளமோ டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ப்ளஸ் டூ பாஸ் ப்ளஸ் டூ ஃபெயில் ஆகிட்டாரு, ப்ளஸ் ஒன் முடிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கு அப்படிங்கிறதுக்கு, இந்த மாதிரி ஐடிஐயில் ஏதாவது ஒரு அப்ரண்டிஸ் கோர்ஸ் ஏதாவது ஒரு கோர்ஸ் முடித்தா கூட
அவங்க ஃபியூச்சரில் கண்டிப்பாக தான் வேலை யூஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு இதே மாதிரி இன்றைக்கி நாகப்பட்டினம் செம்போடையில் ஐடிஐ சர்வேயருக்கும் கால் ஃபர் பண்ணியிருக்காங்க. படிக்கைகளுக்கு மாணவர் சேர்க்கைக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் டைரெக்டாக அந்த ஐடிஐ இன்ஸ்டியூஷனுக்கு போயிட்டு ரெண்டு போட்டால் உங்களுடைய மார்க் ஷீட்டு, உங்களுடைய டிசி, உங்களுடைய ஜாய் சான்றிதழ், ஆதார் கார்டு, இதில் நீங்கள் டைரெக்டாக போய் நீங்கள் அங்கேயே அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிடலாம். எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. ஏன் அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து இப்போ வந்து எல்லாருமே ஐடிஐ படிக்கணும்னு அவசியம் இல்லை. பொதுவாகவே ஐடிஐ படிக்கிற பசங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாயிடுச்சு. இது வந்து யாருக்கு அப்படின்னா டென்த்து முடிச்சுட்டு மேலே படிக்க முடியலை, ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு டிகிரி படிக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு உயிர்கல்வியாக இது இருக்கும். நல்லா படித்தாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நிறைய ஐடிஐக்கு அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் நிறையா கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுபோக நிறையா வந்து ஃப்யூச்சர்லேயும் நிறையா வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி அடுத்து சர்வேயர் எக்ஸாம் கால் பண்ணாலும் ஐடிஐ சர்வேயருக்கும் அதிகமாக, ஐடிஐ டிராஃப்ட்ஸ்மேன் சிவிலுக்கும் அதிகமாக வேக்கன்ட் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லை, எல்லா விதமான மத்திய அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய கார்பரேஷன் லிமிடெட் எல்லாத்துலேயுமே இந்த ஐடிஐ ஐடி சம்மந்தமான ட்ரைனிங்ஸ் கண்டிப்பாக இருக்குது, ஒர்க்கும் இருக்குது. இது போக நிறையா இருக்குது, ஃபிட்டர், மெக்கானிக், எலக்ட்ரிசியன், டீசல் மெக்கானிக், மோட்டர் மெக்கானிக், அப்புறம் வந்து வயரிங், பிளம்பிங், கார்பன்ட்ரிங், வெல்டிங், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு வேலைவாய்ப்பு சம்மந்தமான கல்வி தான். அதனால் மேற்கொண்டு படிக்க முடியாதவங்களுக்கு நீங்கள் இதை அனுப்பணுங்கள். இது வந்து ஒரத்த நாடில் உள்ள ஐடிஐ சம்மந்தமான இது வந்து இது கால்ஃபர் பண்ணக்கூடிய இது. இதே மாதிரி இது இப்போ நான் சொன்ன இந்த ஐடிஐ சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் படிக்கிறவங்க படிச்சுக்க அப்ளை பண்ணுங்கள். இப்போ லிங்க் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் எந்த காலேஜில் இருக்கோ டைரெக்டாக அங்கே போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது எல்லாருக்கும் பொதுவானது. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும், உங்களுடைய ஃப்ரெண்டு, உங்களுடைய ரிலேட்டிவில் யாராவது கஷ்டப்படுறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வாய்ப்பை சொல்லுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுடைய லைஃப்பில் இது ஒரு முக்கியமான ட்ரைனிங்காக இருக்கும். ஸோ ஐடிஐ சர்வேயர், ஐடிஐ டிராஃப்ட்ஸ்மேன் சிவில், ஐடிஐ சம்மந்தமான படிப்புகளுக்கு உண்டான மாணவர் சேர்க்கை வந்து அரசாங்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. விருப்பம் உள்ளவங்க போய் ஜாயின் பண்ணுங்கள். இது வந்து ஏற்கனவே எங்கிட்ட ஃபீல்டு சர்வேயர் எக்ஸாமுக்கு ஐடிஐ நான் படிக்கணும், இது எங்கே ஆரம்பிப்பாங்க, எப்போ ஆரம்பிப்பாங்க அப்படின்னு கேட்டவங்களுக்காக நான் போடுற பதிவு தான். ஸோ ஆர்வம் உள்ளவங்க ஜாயின் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா இது யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஐடிஐ சம்மந்தமாக அரசாங்கத்தில் உள்ள வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா ஃபீல்டு சர்வேயர், அப்புறம் ரோடு இன்ஸ்பெக்டர். இந்த ஐடிஐ சர்வேயர், ஐடிஐ சர்வேயருக்கு கண்டிப்பாக ரெண்டு, ஐடிஐ சர்வேயருக்கும் ஃபீல்டு சர்வேயரும் ரோடு இன்ஸ்பெக்டரும் காமன். ஸோ அப்ளை பண்ண நீங்கள் இது விஷயமாக நீங்கள் எல்லாருக்குமே தெரியும், அப்ளை பண்ணுங்கள். அதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.